மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். இன்னைக்கு 22 நவம்பர். இன்று இரவு முழுவதும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை நீடிக்க போவதாக வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதனால் நாளைய தினம் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகள் வந்து விடுமுறை அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நைட்டு ஃபுல்லாக பயங்கரமாக மழை வந்து இருந்துச்சு. பட் ஸ்டில் கலெக்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காலையில் வந்து மழை இருக்காது அப்படின்னு ஃபோர்காஸ்ட் வந்ததன் அடிப்படையில் அவங்க நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் வந்து லீவே கொடுக்கல. சென்னையில் வந்து லீவ் இன்றைக்கி இல்லைன்னு அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூரில் வந்து இன்றைக்கி லீவ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மழையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணது வந்து நம்ம எல்லா பக்கமும் பரவலாக பார்த்துருந்தோம். அதனால் கலெக்டர்ஸ் நாளைக்கு வந்து இந்த சுச்சுவேஷன்லாம் அசஸ் பண்ணி கண்டிப்பாக பெரும்பாலான மாவட்டங்களுக்கு லீவ் கொடுப்பதற்கான சான்சஸ் இருக்குது. இது குறித்து வானிலை ஆய்வு மையம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 29 மாவட்டங்களில் வந்து மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்காங்க. மொத்தம் இருக்க 38 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 29 டிஸ்ட்ரிக்ஸில் மழை பெய்ய போகுது அப்படிங்கிறதே வந்து ஒரு மெஜாரிட்டி அமௌண்ட்டு தான். ஸோ குறிப்பாக இந்த தென்காசி, செங்கல்பட்டு, கரூர், நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோவை இந்த மாவட்டங்களில் வந்து லேசான இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு, அது வந்து நம்ம கிளவுட்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து வந்து மழை வந்து பொழிவதற்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து இப்போது 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7:40 வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம் இன்றைக்கி. அதே போல் நம்ம சேட்டலைட் டேட்டா பார்க்குறப்பையும் தெரியுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவே பரவலாக நிறைய மாவட்டங்களில் வந்துட்டு தொடர்ச்சியாக கனமழையே வந்து பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ குறிப்பாக இந்த கோயம்புத்தூர் அஸ் வெல் அஸ் ஈரோடு பக்கம் அந்த கொங்கு பெல்ட்டும் அஸ் வெல் அஸ் டெல்டா சைடும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஃபுல்லாகவே லேசான மழை இல்லைன்னா கனமழை வந்து பொழிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் கலெக்டர்ஸ் கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணி நாளைக்கு மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு லீவ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. தட்ஸ் இட். தேங்க்யூ.